ஹாய் எவ்ரிவன். என்ன தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் ஐஃபோன் வச்சுருந்தா அது ஒரு தனி ஸ்டேட்டஸ் தான். நாம் ஐஃபோனை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு காரணம் அது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ். என்ன தான் அது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஐஃபோன் ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணிச்சுன்னா மக்கள் க்யூவில் நின்று அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா அது சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். ஐஃபோன் எக்ஸ்பென்சிவ் மட்டும் இல்லை, அது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் கூட. ஐஃபோன் எதனால் இவ்வளோ விலை அதிகம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐஃபோன் ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரீசைக்கிளுங்கும் போது அது ஒரு பெரிய ப்ராசஸும் கூட. ஸோ ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து அதிகமாகுது. ஐஃபோனோட கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கேமரா குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஐஃபோன் கேமராவில் யூஸ் பண்ணக்கூடிய லென்சஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இமேஜோட கிளாரிட்டி மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேமராவோட கிளாரிட்டியை விட பெட்டராக இருக்கும். கேமராவில் உள்ள லென்சஸ் மட்டும் இல்லை, அதில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே குவாலிட்டியான எக்ஸ்பென்சிவ் பார்ட்ஸ். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஐஃபோனோட கேமராவுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க. ஐஃபோன் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் ப்ராசஸரை விட ஃபாஸ்டராக இருக்கும். அதுவும் ஆப்பிள் கம்பெனி அவங்க ஓனாக தயார் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஹை குவாலிட்டி எக்ஸ்பென்சிவ் பார்ட்ஸால் தயார் பண்றாங்க. மற்ற ஸ்மார்ட் போன்ஸ்ல அந்த ப்ராசஸர் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அடுத்தது ஐபோன் iOS அப்படின்னு அவங்களோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே கூகுளோட ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. ஐபோன் மட்டும்தான் அவங்களோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOS யூஸ் பண்றாங்க. இந்த iOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐபோன்ஸ்லயும் ஆப்பிள் லேப்டாப்லயும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி ஐபோனை ஈஸியா ஹேக் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப செக்யூர்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஐபோனில் செக்யூரிட்டி ரொம்ப அதிகம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க ஐபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃப். ஐபோனில் ரெட்டினா டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெட்டினா டிஸ்பிளேக்கு பிக்சல்ஸ் வந்து அதிகம். இந்த ரெட்டினா டிஸ்பிளே நம்ம ஐஸுக்கு லெஸ் ஹார்ம்ஃபுல், ரொம்ப பாதிக்காது. ஆனால் அந்த ரெட்டினா டிஸ்பிளேயோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. ஸோ இதுவும் ஐபோனோட ரேட்டை கூட்டும். அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனிக்குன்னு ஒரு பிராண்ட் ரெப்யூட்டேஷன் இருக்குது, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஐபோன் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக வர்றதுக்கு காரணம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.